இட்லி மீன் குழம்பு அண்ட் கறி தோசை இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா அண்ட் அவங்களோட மட்டன் பிரியாணி அண்ட் அவங்களோட பிரான் தொக்கு நெட்லி ஃப்ரை கோலா உருண்டை அண்ட் இது வந்து பெப்பர் சிக்கன் இது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வஞ்சிரம் ஃபிஷ் அண்ட் இது எல்லாத்தையும் நான் மட்டும் சாப்பிட போறேன் வாங்க என்ன என்ன ஐட்டங்களோ இந்த கறி தோசை ரொம்ப நேரமா என்னோட கண்ணை இழுத்துட்டு இருந்தது இது வேண்டாம் சென்டர் பீஸ் ட்ரை பண்ணலாம் அதுலதான் நிறைய கறி இருக்கு அந்த தோசையும் சால்னா சிக்கன் எல்லாம் சேர்ந்து வாவ் மட்டன் கோலா செஞ்சிருக்காங்க சும்மா மசாலா மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் என் வாயில மட்டன் தான் வருது அதாவது கறி மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கு
நந்தனையோட ஃபேவரில் வா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நெண்டிலி சுட சுட மொறு மொறு மேம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பர்ஃபெக்ட் மசாலா. அவங்களோட ஸ்பெஷல் ப்ரான் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெடிஷ்னலாக அம்மியில் அரைக்கிற மசாலா அதோட டேஸ்ட் அப்படியே தெரியுது. உண்மையா சொல்றேன், பயங்கரமா இருக்கு டேஸ்ட். புசு புசு இட்லியும் மீன் குழம்பும் எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க. ஆஹா, இந்த பீஸ் தான் நம்மளுக்கு வேணும். தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாக போறடா குர்ரா. எனக்கு தானே போதும், உனக்கு என்ன? தர மாட்டேன். இட்லி எடுத்து பெனஞ்சு இவ்வளவு நேரம் இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன். தேவாமிர்தமா இருக்கு. வா சொர்க்கம். ஷீலா மீனா கூலா இருக்கு. இட்லியும் இதோட காம்போவும் போயிடலாம். இட்லி கொஞ்சம் மீன் நிறைய குழம்பு. வேற என்ன வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். ஆஹா, பரோட்டா பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. ஆக்சுவலி இது பீச் பரோட்டா. பீச்சு பரோட்டா இதுவும் இந்த மட்டன் சால்னாவும் விரட்டி அடிக்க போறோம். இந்த திண்டுக்கல் மதுரையில பரோட்டா சாதம் ரோட் சைடில் போடுவாங்க தெரியுமா, அதே டேஸ்ட். இந்த வெங்காயம் கையில் அரைச்ச அந்த காரத்தூள், என்ன காரத்தூள் தெரியல, பச்சை மிளகாவோட பெரிய ஃப்ளேவர். ஆஹா, வாய்க்குள்ள எனக்கு ஊறுது. செம்ம டேஸ்ட். இது ஃபுல்லும் பெரிய பைட்டாக போயிடுறேன். இடியாப்பமும் இந்த பாயாவும் டேஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட் அவைட்டட் டிஷ். முதல்ல இந்த லெக் உறிஞ்சிடறேன். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. இடியாப்பம் பாயா. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் மில்க்கு தேங்காய் தான் பண்ணியிருக்காங்க. பெப்பர் தான், இதில் காரத்தூள் எதுவுமே கிடையாது. பெப்பர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அண்டு பசம. வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை. வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை கூட மொறு மொறுன்னு இருக்கு. சூடாக வந்து வச்சாங்க. மொறு மொறு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்.
சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பீச் பரோட்டா வந்து வீச்சு வீச்சுன்னு வீச்சா இருந்தது. கொத்து பரோட்டா இப்ப கொதிக்குது, சுடுது. இந்த கிரேவியில பண்ணி இந்த கிரேவி ஆக்சுவலி இந்த பீச் பரோட்டாவோட சாப்பிட்டாலும் பயங்கரமா இருந்தது. அதுல தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவன் கொத்து பரோட்டாவும் வாவா இருக்கு. இந்த குழம்பும் சிக்கனும் முட்டையும் போட்டு கொத்திருக்காங்க பாருங்க, டேஸ்ட் அல்லது. பெப்பர் சிக்கன் ஃப்ரை நல்லா, அந்த பெப்பர் கான்ஸ் ரொம்பவே அடிச்சு, வெங்காயம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்காங்க. அதோட அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது, வாய் ஃபுல்லும் பா. எல்லா ஃபுட்டும் அப்படி இருக்கு, ஊர் நாட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. வா, லாஸ்டா அவைட்டட் மட்டன் பிரியாணி. மேலே நல்ல மட்டன் பீஸ் வந்து விழுது. சீரக சம்பா ரைஸ்ல பண்ண பிரியாணி, மட்டனும் பிரியாணியும் ஒரே கலர்ல இருக்கு, எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அவங்களே கையில அரைச்ச மசாலான்னு வேற சொன்னாங்க. வெங்காயம் மதங்களோட வந்து எல்லாத்துக்கும் பெருசா தெரியாது, அப்படியே தெரியுது. அந்த புதினா வெங்காயம் கசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம ரைத்தா அவங்க கொடுத்த அந்த காலெலாம் சென்னையில் ஒரு மதுரை அவ்வளோதான். மக்களே, இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல்ன்றதை விட கிராமத்து டேஸ்ட் ஃபுட்டை தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. குஞ்சு கூட குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக இளநீர் பாயசமும் அட்டி போலி. இப்படி இருக்கு. ஸோ நான் இதை குடிச்சு முடிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உமா அண்ட் இது ஆமுமா சேனல். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். பை பை.